வெளிச்சம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறோம். இது ஸ்வாதி, தாரா, முரளி. வள்ளுவன் வாக்கு பகுதியில் குரல், கருத்து, பொருள், பாடல் இதை அனைத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா இரண்டடி குரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இரண்டடிக்குள்ளே தாங்க மனிதனோட வாழ்க்கையே இருக்குது. பொதுவாக சந்தோஷமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், ஒரு வாழ்க்கையில் எப்படி பயணிக்கலாங்கிறது திருவள்ளுவர் எழுதிய குறள்களை நம்ம படித்தாவே வாழ்க்கையில் முன்னேறலாம்னு சொல்லுவாங்க. அந்த குறள்களையும் அதன் கருத்துக்களையும் அந்த பாடல்களையும் நமக்கு வழங்க வருகிறார். இதோ வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய குரலுக்கு அடுத்த குரலாக இன்று வருவது வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் என்ற குறளாகும். இதற்குரிய எளிய விளக்கம், பழியின்றி வாழ்பவரே வாழ்பவர்கள், புகழின்றி வாழ்பவரோ வாழ்ந்தும் வாழாதவர் என்று கூறலாம். இதற்குரிய கவிதை, பழியின்றி இங்கே புகழுடன் வாழ்வோர் உயிருடன் வாழ்பவராவர். செழிக்கும் புகழின்றி என்றும் பழியுடன் வாழ்ந்தால் நடைப்பினம் என்றே ஏசும் நாடு. பிளேம்லெஸ் பீப்புள் ஆர் ஃபிட் டு லிவ் ஆன் திஸ் எர்த், அதர்ஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் லைஃப்லெஸ் ஈவன் தே ஆர் அலைவ் ஹியர். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நன்னன் வரலாறு, புறநானூறு, பாடல் 151. இளங்கண்டீரக்கோவும் இளவிச்சிக்கோவும் ஒன்றாக இருந்தனர். அங்கு சென்ற புலவர் பெருந்தலை சாத்தனார் ஒருவரை தழுவி இன்னொருவரை தழுவவில்லை. காரணம் கேட்டதற்கு பாடிய பாடல் இது. இன்று நேற்று அல்ல, காலம் காலமாக மலைநாட்டு தலைவன் கண்டீரக்கோ அவனை நச்சி பாடினர் விரும்பி செல்வர். அவன் தன் வீட்டை விட்டு வெளியே நாடு கடந்து தூரம் சென்றாலும் நாங்கள் பரிசு பெறாது திரும்புவது இல்லை. அவர் வீட்டு பெண்டிர் இளம்பெண் யானைகளை பரிசிலாக தந்து அனுப்புவர். எப்பொழுதும் யாம் பரிசில் பெறாமல் திரும்பி சென்றது இல்லை. அத்தகைய பெருமை உடையவன் அவனை இன்று நேரில் காண்கிறோம், கண்டு மகிழ்வு கொள்கிறோம். அவனை தழுவி யாம் எம் பாராட்டுதலை தெரிவிக்கிறோம். அவனை நேசிக்கிறோம், இளவிச்சிக்கோவை தழுவவில்லை. தழுவாமைக்கு காரணம் நன்னன் பூமி நாட்டை ஆண்ட சிற்றரசன். அவனது தோட்டத்து மாமரம் அவனுக்கு உயிரினும் மேலானதாகும், அவனுக்கு காவல் மரமும் கூட. எப்படி பாண்டிய மன்னருக்கு வேப்ப மரமோ, அதுபோல நன்னனுக்கு மாமரம். அதிலிருந்து ஒரு மாங்கனி அருகிலுள்ள வாய்க்காலில் விழுந்து மிதந்து போனது. அங்கே குளிக்க வந்த பெண்ணோ கோசர் குடியினர். வாய்க்கால் நீரில் வந்த மாம்பழத்தை பார்த்தாள், கையில் எடுத்தால் சுவைத்தாள். வேந்தன் வீட்டு மரத்தின் கனி என்று மங்கை அறியவில்லை. வேந்தனின் காவலர்கள் அதை பார்த்து அவளை கையும் களவுமாக பிடித்தாராம். வேந்தன் நன்னன் மரண தண்டனை கொடுத்தான், சான்றோர் அறிவுரைகளை புறந்தள்ளினான். நீயோ அத்தகைய நன்னன் மரபினன், பெண் கொலை புரிந்த நன்னன், புலவரை பேணாமல் வந்து பாடுவோர்க்கு அடைத்த கதவு உடைமையால் எவரும் பாடாதொழிந்த பழியேற்ற காரணத்தால் உன்னை தழுவவில்லை என்றாராம். இந்த புறநானூற்று இலக்கிய வரலாறு இந்த குறளுக்கும் பொருளுக்கும் பொருத்தமாக இருக்கிறது. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வாரே வாழாதவர். பழியின்றி வாழ்பவரே வாழ்பவர்கள், புகழின்றி வாழ்பவரோ வாழ்ந்தும் வாழாதவர். நாமும் குறளை உணர்ந்து பழிச்செயல் செய்யாமல் வாழ்வோம், புகழின்றி வாழாமல் புகழேந்தி வாழ்வோம் என்று இன்று இந்த குறளுடன் நிறைவு செய்து நாளை அடுத்த குறளுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். நன்றி. மதுரை பாபாராஜ்.